வாங்க சார். வணக்கம்ங்க. ரூம் வேணும். இவங்க யாரு? இது என் தங்கச்சி. ஓ. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? காரைக்குடியில இருந்து வரோம். கோயம்புத்தூருக்கு என்ன வேலையா சார் வந்தீங்க? தங்கச்சிய படிக்க சேர்த்து விடணும் அதுக்காக வந்திருக்கோம். சரிங்க சார், உங்க பேரு அட்ரஸ்லாம் இதுல எழுதுங்க. ரூம் வாடகை 400 ரூபா, அட்வான்ஸ் வந்து 500 ரூபா கொடுங்க. தேங்க்யூ சார். நீ குளிச்சிட்டு ரெடி ஆகு, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துறேன். அதெல்லாம் வேண்டானே, இங்கேயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன ராகினி, நீ தைரியமான பொண்ணுனு நினைச்சு தான் உன்னை கூட்டி வந்தேன். இப்ப பயமா இருக்குங்கற அப்ப எப்படி ஹாஸ்டல்ல தனியா தங்குவ? ஹாஸ்டல்ல நிறைய லேடிஸ் இருப்பாங்கனே. ஆனா இது அப்படிப்பட்ட இடம் கிடையாது. நம்ம ரெண்டு பேர் ரூம் போடுறதுக்கே அவன் கண்டபடி பாக்குறான். ச்சே, எனக்கு அவங்கள எல்லாம் பார்க்கவே பிடிக்கல. அதனால தான் சொல்றேன், நீ இங்கேயே இரு, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே போலாம். நீ சொல்றது கரெக்ட் தாமா, நான் அப்படி யோசிச்சு பார்க்கவே இல்ல. பரவாயில்ல, எவ்வளவு தூரம் ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்கணுமோ அதே அளவு புத்திசாலித்தனமும் இருக்கணும். இது ரெண்டுமே இப்ப உங்ககிட்ட இருக்கு. இதனால தைரியமா உனைய கோயம்புத்தூர்ல விட்டுட்டு என்னால நிம்மதியா ஊருக்கு போக முடியும். சரி, குளிச்சிட்டு வா. சரி, பாத்து வா சாந்தி, மெதுவா மெதுவா பாத்து பாத்து. அனி, நீங்க இருங்க, நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். சரி. என்னங்க? எனக்கு என்னமோ ரொம்ப வெக்கமா இருக்குங்க. என்ன சாந்தி, இது முன்னாடி எல்லாம் நம்ம தனியா இருக்கும்போது வெக்கப்படுவ, இப்ப பப்ளிக்லயே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்ட. வர வர நோ கிளம்ப திரும்புது சாந்தி. என்னடா இது, இத்தனை வயசுக்கு மேல இப்படி கர்ப்பம் ஆயிட்டமே. ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுவாங்கன்னு சொல்ற, உங்களுக்கு என்னடா கிண்டலா இருக்கா? என்ன நீ, இந்த நாட்டுல புள்ள பத்துக்கிறதுக்கெல்லாம் அதனை கேலி பண்ண முடியும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்தியாவோட ஃபுல் டைம் ஜாபே புள்ள பத்துக்கிறதா. அதனால 100 கோடி தாண்டி போயிட்டு இருக்கான். நீ என்னமா? ஐயோ, என்னங்க, காலம் கடந்து போய் இப்படி கர்ப்பமா இருக்கிறேன்னு கூச்சப்பட்டு உட்கார்ந்துட்டு நீ என்ன சாந்தி, இப்பெல்லாம் பருவமழையே லேட்டா தான் பெய்யுது. காலம் கடந்த வெள்ளாமனு சம்சாரிங்களா சொல்றது இல்லையா? நம்ம வித்தியாசமான தம்பதிகள் ராச்செல்லாம். ஆக்சுவலா நம்ம பண்ணிருக்கிறது ஒரு சாதனை, நியாயமா பெருமைப்படணும் நம்ம. ஆமா, இந்த வெக்கங்கட்ட செயல நினைச்சு பெருமை வேற படுவாங்களா? எனக்கு வெக்கமா இருக்குங்க. உங்களுக்கு வேணா கூச்ச நாச்சம் இல்லாம எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அலையுவீங்க, ஆனா எனக்கு அப்படி இல்ல. இப்படி ஆனதை நினைக்கும் போது எனக்கு ஒரே கூச்சமா இருக்குங்க. நீ என்ன சாந்தி, வர வர இப்படி ஆயிட்ட, எல்லாத்துக்கும் அப்படி ஆவும் எகிரி எகிரி பேசுவ, இதுக்கு போய் இவ்வளவு கூச்சப்படுற? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு, எங்க அம்மா வயத்துல நான் உருவாகும் போது எங்க அம்மாக்கு 40 வயசு, லேட்டா உருவாகி லேட்டஸ்டா வந்தவன் இந்த வேலு. ஆமா, உங்க குடும்பத்துலதான் யாருக்குமே வெக்கமான சூடு சொரணை எதுவும் கிடையாது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறதுக்குன்னு பின்னாடி உள்ள இருக்கிற நம்ம பையன் இல்ல, அவனுக்கும் கல்யாணம் ஆகி வரப்போற அவன் பொண்டாட்டி இதே டைலாக் சொல்லிட கூடாது பாரு. அனி, உள்ள ரெண்டு பேர் பாத்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம். சரி மகேஷ், நீ உட்கார். மகேஷ் நீ உட்காரு, இதோ வந்துடுற. என்னங்க சிஸ்டர், உள்ள இருக்கிறது யாரு? மூர்த்தி தானே? ஆமா, அவர் மூர்த்தி தான். அவர் என் ஃப்ரெண்டு தான். அவருக்கு என்னாச்சு? ஃப்ரெண்டுங்கிறீங்க, அவருக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல சிஸ்டர், நான் ஊர்ல இல்ல. அவருக்கு என்னாச்சு? பைக் ஆக்சிடென்ட் ஆகி 10 நாள் அவர் இங்கே தான் அட்மிட் ஆயிருக்காரு. ஐயோ, இப்ப எப்படி இருக்கு அவருக்கு? ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வராரு. சிஸ்டர், நான் அவரை பார்க்கலாமா? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்.
பார்க்காம என்னாச்சுங்க அன்னைக்கு உன்ன பார்க்கலான்னு ஆசையாசையா ஓடி வந்தேன் வர வழியில கம்பி தடுக்கி வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல மயக்கமா இருந்த என்ன யாரோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க பயங்கர அடி ஆரம்பத்துல வாயிலெல்லாம் கூட அடி என்னால பேசக்கூட முடியல மொபைல் வேற உடஞ்சி போயிடுச்சு உன்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் கடவுளா பார்த்து தான் இன்னைக்கு உன்னை அமுச்சு வச்சிருக்காரு சாரி காமு அன்னைக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு கோயில்ல உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேங்க உங்க மேல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஆனா உங்களுக்கு இப்படி நடந்திருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க மூர்த்தி என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் பரவாயில்ல காமு அன்னைக்கு நீயும் நானும் மீட் பண்ணி கண்டிப்பா பேசியிருந்திருக்கணும் இப்ப பேச டைம் இல்லங்க நான் என் சொந்தக்காரங்களோட வந்திருக்கேன் அவங்க டாக்டரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்ப கிளம்புறேங்க நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன் உங்களை பாக்குறதுக்காகவே வரேன் அப்ப பேசலாம் இப்ப உங்க உடம்ப பாத்துக்கோங்க என்ன வரேங்க குளிச்சியம்மா ஐயோ தலைய நல்லா துவட்டி விடுமா நீர் கோர்த்துச்சுனா தலைவலி வந்துரும் கொண்ட டவலை குடு நான் துவட்டி விடுறேன் இத பாரு மலர் நீ என் மக மாதிரி எதுனால என்கிட்ட சொல்லலாம் சாமி போய் அஞ்சு முளை மல்லிப்பூ வாங்கிட்டு வாப்பா சரிம்மா ஏய் நில்லு எங்க போற பூ வாங்க சார் நீ வேற வேலை இருந்தா பாரு நான் பாத்துக்கிறேன் சரி சார் ஏமா மலருக்கு பூ வாங்கணும்னா அது என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே யார்கிட்ட என்ன வேலை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா ஏப்பா கடைக்கு போறக்கு அவன தான் அனுப்புவோம் இத பார் உனக்கு பூ வாங்கணும்னா நீ யாரை வேணாலும் அனுப்பு எனக்கு அத பத்தி கவலை இல்ல ஆனா மலருக்கு பூ வாங்கணும்னா அது நான் தான் வாங்கணும் புரியுதா போ உள்ள என்ன மலர் உத்தரவு போடுற மாதிரி இருக்கா உத்தரவு தான் அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு அதனால நீயும் சந்தோஷமா இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் முழு மனசோட இருக்கணும் இப்படி அரை மனசோட விட்டேத்தியா இருக்கிறது எனக்கு பிடிக்காது புரியுதா இனிமே டெய்லி பூ வாங்கிட்டு வருவேன் என் கையால தான் வச்சு விடுவேன் ஓகே பூ வாங்கிட்டு வர இந்த மாதிரி தனியாலாம் வந்து வெளில நிக்க கூடாதுமா உள்ள போ வணக்கம் மேடம் வணக்கம் சார் நாங்க காரைக்குடியில இருந்து வரோம் அப்படியா இது எங்க சிஸ்டர் ராகினி ஹலோ மேடம் நாங்க பேப்பர்ல ஆட் பார்த்தோம் பியூட்டிஷியன் கோர்ஸ்ல சேரணும்ங்கறக்க கூட்டி வந்தோம் சரி உட்காருங்க சார் இருக்கட்டும் சொல்லுங்க மேடம் உட்காருமா இது எங்களோட பியூட்டிஷியன் கோர்ஸ் டீடைல்ஸ் மா இது படிச்சு பாருங்க இது எவ்வளவு நாள் கோர்ஸ் மேடம் இது ஆக்சுவலா ரெண்டு விதமான கோர்ஸ் இருக்கு சார் டிப்ளமா இன் பியூட்டி தெரபின்னு ஒண்ணு இருக்கு அட்வான்ஸ்டு கோர்ஸ் ஆஃப் பியூட்டி தெரபின்னு ஒண்ணு இருக்கு டிப்ளமா இன் பியூட்டி தெரபி எவ்வளவு நாள் டிப்ளமா இன் பியூட்டி தெரபி 6 मंथ्स இந்த கோர்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து 12000 ரூபீஸ் இதுவும் எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் கோர்சஸும் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபீஸ் 25000 சார் இது வேணா எடுத்துக்கோங்க அதுக்கு டோட்டலா 1 இயர் ஆகும் சார் அப்ப நான் 6 மாசம் டிப்ளமா கோர்ஸ் படிக்கிறேன் ஓ 6 मंथ्स கோர்ஸ் போறீங்களா 6 मंथ्स கோர்ஸ் போடுமாமா போடு வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா இல்ல இத முடிச்சிட்டு அது படிச்சுக்கிறீங்களா மேடம் இதுல சேர்றதுக்கு என்ன தரணும் உங்களுக்கு சேர்றதுக்கு சர்டிபிகேட் ஒன்னு வேணும் அதோட ஜெராக்ஸ் ஒன்னு வேணும் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னு வேணும் ஓகே நாங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னு கொடுப்போம் அத ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்க போலாம்
ஓகே மேடம். அப்ப ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமா எடுத்துட்டு வாங்க. அப்புறம் தங்கிறதுக்கு எப்படி மேடம்? தங்கிறதுக்கு பேக் சைடுல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு. அது இங்க இருந்து ரொம்ப பக்கம். அன்னை மகளிர் ஹாஸ்டல்னு பேரு. இவங்க வேணா அங்கேயே தங்கிக்கலாம். ஓகே மேடம். அப்ப நாங்க ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தறோம். வந்து நாங்க பணத்தையும் கட்டிடுவோம். வரோம் மேடம். ஓகே. வரோம் மேடம். ஜெராக்ஸ் எடுக்கணும். கொடுங்க. ரெண்டு செட்டாமா? ஆமாண்ணே. ரெண்டு காபி? ரெண்டு செட் காபி வேணும். டீ சாப்பிடுறியாமா? இல்ல எனக்கு வேண்டாண்ணே. நான் சாப்பிட்டு வந்துடுவா. அஞ்சு மழை பூ கொடுங்க. இந்தாங்க. ஏப்பா இந்த பூவை போட்டு இப்படி கசக்குற? உனக்கு நல்ல பூவா தானே கொடுத்துருக்கேன். என்னப்பா முதல்ல நல்ல பூ தானே கொடுத்தேன். பேசாம குடுமா. இந்தாப்பா. என்ன மலருது? என்ன மலருது? அவன் ஏன் இங்க வந்தான்? யாரு? எங்க வந்தாங்க? தெரியாத மாதிரி கேட்காத. அந்த கோபிதான். அவன் ஏன் கோயம்புத்தூருக்கு வரணும்? என்ன சொல்றீங்க? அவர் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. வேற யாரையாவது பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? இல்ல மலர், என் கண் பார்வை நல்லா தான் இருக்கு, என் மூளையும் நல்லா தான் இருக்கு. எவனையோ பார்த்து கோபின்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணும் லூஸ் இல்ல. அது எப்படி மலர்? நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்க. அவனுக்கு என்ன வேண்டுதல? கோபி இங்க வந்த விஷயம் எனக்கு தெரியாது. நீங்க எங்க பாத்தீங்க? டீ கடையில பார்த்தேன். நல்ல ஸ்டைலா கலர்ஃபுல்லா ஷர்ட் போட்டு நின்னுட்டு இருக்கான். அவன் என்ன பாக்கல? தெரியாம தான் கேக்குறேன். அவன் டெய்லர் வேலையெல்லாம் விட்டுட்டானா? அவன் காரைக்குடியில இருந்து கோயம்புத்தூருக்கு எதுக்கு வந்தான்? டீ குடிக்கவா இல்ல அவன் கடைக்கு நூல் கட்டு வாங்குறதுக்கா? தேவையில்லாம பேசாதீங்க. அவர் வந்ததே எனக்கு தெரியாது. என்ன போன் பண்ணி கேக்கலாம்? ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஜபார் மலர், உனக்கும் கோபிக்கும் உண்டான எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்க. அதை எதையும் மனசுல வச்சுக்காம நான் உன ஏத்துக்கிட்டேன். என்கிட்ட தவறு ஒத்துக்கிட்டா கண்டிப்பா மன்னிப்பு உண்டு. பட் நெவர் ட்ரை டு மேக் மீ ஃபுல். ஓகே ப்ளீஸ். நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், உங்ககிட்ட நேர்மையா நடத்துப்பேன் உறுதியா சொன்னேன். என்னை எப்பவுமே சந்தேகமா பாக்காதீங்கன்னு சொன்னேன். இப்போ நான் அதை தான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீ சந்தேகப்பட வேண்டாம்னு சொன்ன, நானும் அதை ஏத்துக்கிட்டேன். ஆனா நான் உன்ன பாக்கும் போதெல்லாம் அந்த கோபி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறானே, அது எனக்கு இரிட்டேட் ஆகுது. உனக்கு ஆசைய பூ வாங்கலாம்னு போனா அங்கேயே வந்து நிக்கிறானே, இந்த ஊருக்கு அவன் ஏன் வரணும்? சத்தியமா எனக்கு அது தெரியாது. ஒருவேளை உன்னை பார்க்காம அவனால இருக்க முடியலையோ? அப்படிலாம் இருக்காது. தயவு செஞ்சு சந்தேகப்படாதீங்க. நான் உன்னை சந்தேகப்படல, அவனை சொன்னேன். இல்லங்க, அவர் அந்த மாதிரி ஆளு கிடையாது. என்ன மாதிரி அவரும் நேர்மையானவர் தான். ஓ, ரெண்டு பேரும் ஒரே மாதிரின்னு சொல்ற. ஓகே தபார் மலர், கடைசியா உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், உன்னை நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். உன்னோட பழைய காதல தொடச்சஞ்சிட்டு நீ என் பொண்டாட்டி ஆகலான்னு சொன்னேன். இப்பவும் அதே தான் சொல்றேன். உன்னை என்னால் ஏத்துக்க முடியும், நேசிக்கவும் முடியும். ஆனா உன் பழைய காதலன் என்னால சகிச்சுக்கவே முடியாது. அவன் என் கண்ணு முன்னாடி வந்தா எனக்கு அவரே எரிச்சலா இருக்கு. எனக்கு அவனை பிடிக்கல மலர், பிடிக்கவே இல்ல. இனிமே அவன் நமக்கு நடுவுல வரக்கூடாது. அதுதான்
நமக்கு நல்லது. அவ வராம இருக்கணும், புரியுதா? சரி, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, ரெடி ஆகும். இந்த போ. டென்ஷன் இல்லை, மறந்தே போயிட்டேன் பர். உனக்கு என் கையால் பூ வச்சு விடுறேன்னு சொன்னேன்ல, கொடு. சந்தோஷமாக இருக்கணும், ஓகேவா? எதுக்கும் கவலைப்படக்கூடாது.